Hello friends, welcome to Civil Basics. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு வந்து விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், ஸோ அது எவ்வளோ செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிமெண்ட். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு வேலை, பூச்சி வேலை, அதே மாதிரி நம்ம காங்கிரீட் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 400 அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120,000 ரூபாய்க்கு வந்து சிமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 85 ரூபா ஆவரேஜாக போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு 2.5 டன் தேவைப்படும், அதாவது 2500 kg தேவைப்படும். ஸோ ஒரு கேஜியோட ப்ரைஸ் 85 ரூபா போடுறப்போ நம்மளுக்கு வந்து 2 லட்சம் ரூபா வந்து ஸ்டீலுக்கு போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக். பிரிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8000 கல் தேவைப்படும். ஒரு கல்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 80,000 ரூபா செலவாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட். எம்சாண்ட் வந்து நம்மளுக்கு 10 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 40,000 ரூபா வந்து எம்சாண்ட் செலவாகும். ஸோ அடுத்து பீசாண்ட். பீசாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு 4 யூனிட் தேவைப்படும். ஸோ ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 ரூபா செலவாகும். ஸோ அடுத்தது முக்கால் ஜல்லி. முக்கால் ஜல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு 7 யூனிட் தேவைப்படும். ஸோ இது 2500 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 17500 ரூபா வந்து முக்கால் ஜல்லிக்கு போயிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜல்லி. ஒன்றரை ஜல்லி நம்ம தரம் போடுறது, அதாவது தலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பிசிஸ் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு 3 யூனிட்டாக தேவைப்படும். ஸோ ஒரு 3000 ரூபா போடுறப்போ நம்மளுக்கு வந்து 9000 ரூபா வந்து இதுக்கு போயிடும். ஸோ அடுத்து நம்ம கிராவல். கிராவல் நம்ம ஒரு 6 யூனிட் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்மெண்ட் ஒயரை போட்டிருக்கீங்களோ ஸோ அதை பொறுத்து வந்து கிராவல் பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு 6 யூனிட் போடுறப்போ நம்மளுக்கு ஒரு 5000 ரூபா போட்டால் நம்ம 30000 ரூபா செலவாயிடும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்தீங்கன்னா 5,16,500 ரூபா வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு மட்டும் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் ஃபார் ஃபினிஷிங் ஒர்க்கு. ஸோ ஃபினிஷிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ரெக்யூர்மெண்ட். டைல்ஸ் நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸ் நம்மளுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரூபா டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ 500 × 50 போடுறப்போ நம்மளுக்கு 25,000 வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் செலவாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ். வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன் இந்த மாதிரி போர்ட்டிக்கோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 270 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம். 40 ரூபா டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,800 ரூபா வந்து செலவாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டைல்ஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, ஸோ அது போக வந்து போர்ட்டிக்கோக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா டைல்ஸ் போட்டிருக்கோம். நம்மளுக்கு 6000 ரூபா செலவாகும். ஸோ மொத்தமாக நம்ம டைல்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 41,800 ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் ஒர்க்கில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கான செலவு, அதாவது வுட்டுக்கான செலவு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோரு நம்ம தேக்கு போட்டுக்கிறோம்னா நம்ம 40,000 ரூபா வந்து போட்டிருக்கிறோம். ஒரு மெயின் டோருக்குனால நம்மளுக்கு 40,000 ரூபா போயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் டோர்ஸு. ரெண்டு ரூம் டோர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு டோரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா போட்டிருக்கோம். ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டோர் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6000 ரூபா செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோ. விண்டோ வந்து 5 விண்டோ போட்டிருக்கோம். ஒரு விண்டோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவு. நிலவு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற 2 ரோவுக்கு வந்து 2 நிலவு. ஸோ 10,000 ரூபா 2 × 10,000 ரூபா போடுறாங்க நம்மளுக்கு 20,000 ரூபா செலவாயிரும். ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மகாகனி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சால் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேம்பு யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை பொறுத்து வந்து ரேட் வந்து குறையிற சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேக்குடைய அப்ராக்சிமேட் ரேட் போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பெண்டர் செலவு, ஸோ அது போக வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் ஃபிக்ஸிங் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20,000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வுட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு 156,000 ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் ஒர்க்கில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் பெயிண்டிங், அதாவது உள்ள அடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் வீட்டுக்கு வெளியில். ஸோ அதுக்கப்புறம் சீலிங்கில் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோட் வந்து வால் பட்டி அடிப்போம். ஸோ ஒரு 2 கோட் வால் பட்டி அடிக்கிறப்ப நம்மளுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 10 பேக்காவது தேவைப்படும். ஸோ ஒரு பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 900 ரூபா போட்டிருக்கோம். 9000 ரூபா வந்து 2 கோட் வால் பட்டிக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கோட் வந்து ப்ரைமர், இந்த 2 கோட் வால் பட்டிக்கு மேலே 1 கோட் ப்ரைமர் அடிப்போம். ஸோ இதுக்கு வந்து 20 லிட்டர் தேவைப்படும். ஒரு லிட்டரோட ப்ரைஸ் நம்ம 150 ரூபா போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக இதுக்கு வந்து 1 கோட் ப்ரைமருக்கு நம்மளுக்கு 3000 ரூபா போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோட் எமல்சன் அடிப்போம். ஒரு லிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 180 ரூபா போட்டிருக்கோம். 30 லிட்டர் தேவைப்படும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,400 ரூபா வந்து 2 கோட் எமல்சனுக்கு போயிடும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பெயிண்டிங் மட்டும் 17,400 ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் பெயிண்டிங். ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் நம்ம 1 கோட் வந்து ஒயிட் வாஷ் அடிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 kg தேவைப்படும். ஒரு கேஜியோட பவுடரோடைய ப்ரைஸ், அதாவது ஒயிட் வாஷ்க்கு தேவையான பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 ரூபா தேவைப்படும். ஸோ 1,620 ரூபா வந்து இதுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கோட் ப்ரைமர் வந்து மேலே அடிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 லிட்டர் தேவைப்படும். ஸோ 150 ரூபா ஒரு லிட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 3000 ரூபா போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கோட் வந்து எமல்சன் அடிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 லிட்டர் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு லிட்டருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா போட்டுருவோம். ஸோ 9000 ரூபா செலவாகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் மட்டும் 13,620 ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சீலிங்கோட பெயிண்ட். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கோட் ஒயிட் வாஷ் அடிப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 450 ரூபா செலவாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ப்ரைமர் அடிப்போம். ஸோ ஒரு 10 லிட்டர் தேவைப்படும். 150 ரூபா போடுறப்ப நம்மளுக்கு 1500 ரூபா போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோட் வந்து எமல்சன் அடிப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் 180 ரூபா போட்டுருவோம். ஸோ 1800 ரூபா செலவாகிடும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து சீலிங் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3750 ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பெயிண்டிங் மட்டும் பார்க்குறப்ப இன்டீரியர் பெயிண்டிங்கு ஒரு 17400, எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கு ஒரு 13600, ஸோ சீலிங் பெயிண்டிங்க்கு ஒரு 3750. ஸோ மொத்தமாக பெயிண்டிங் மட்டும் நம்மளுக்கு 34770 ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம மொத்தமாக வந்து ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ்க்கு ஒரு 41800. ஸோ அடுத்து வந்து மரத்துக்கு வந்து 156000. ஸோ அடுத்து வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 34770. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 40000, பிளம்பிங்க்கு ஒரு 40000. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 312570 ரூபா வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு மட்டும் செலவாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு அதே மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்கு மொத்தம் எவ்வளோ செலவாகனு பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு ஒரு 516500, ஃபினிஷிங் ஒர்க் நம்ம ஆல்ரெடி வந்து 312570 ரூபா போட்டுருவோம். ஸோ டோட்டல் நம்மளுக்கு 829700 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறோம். ஸோ 829770 டிவைடட் பை 500 ஸ்கொயர் ஃபீட் போடுறப்ப நம்மளுக்கு வந்து 1658 ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகிற மாதிரி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 1600 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகிற இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேபர் இருக்குது. ஸோ அதாவது மேசன் செலவு இருக்குது, அதே மாதிரி சென்டரிங்கு. ஸோ அது போக வந்து எக்ஸ்ட்ரா செலவு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 2000 ல் இருந்து 2200 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பிராண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க, என்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன டைப் ஆஃப் வந்து பிரிக் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் சேம்பர் பிரிக் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஒயர் கட் பிரிக் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் சென்டரிங் யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக வந்து உட்டு யூஸ் பண்ணுறீங்களா, வந்து ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம சென்டரிங் பண்ணுறோமா, இல்லை ஜாக்கி யூஸ் பண்ணுறோமா, ஸோ இதெல்லாம் பொறுத்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல் ப்ரைஸுமே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து மெட்டீரியல் இல்லாமல் கிடைக்கணும், ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குதோ, ஸோ எப்படி அவைலபிளாக இருக்குதோ அதை பொறுத்து வந்து இந்த காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலோட நினைவுகள். தேங்க்யூ.